நாதன் நீரன் அன்பின் நாதன் நீரன் ஆத்மநாதன் நீரன் அன்பின் நாதன் உம்மில் அல்லோ என் ஜீவனும் சிநேகமுமே வாவா இயேசு நாதா வாவா இயேசு நாதா வாவா அன்பின் நாதா ஆயன் இதயம் தேடிடும் அன்பனே நீ வாவா இயேசு நாதா வானில் இல்லை ஐயா பூமியில் இல்லை ஐயா வானில் இல்லை ஐயா உம்மில் அல்லாதொரு ஆனந்தம் தேவ இல்லை வாவா இயேசு நாதா வாவா இயேசு நாதா வாவா அன்பின் நாதா ஆயன் இதயம் தேடிடும் அன்பனே நீ வாவா இயேசு நாதா புனித யோகான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 22 முதல் 30 முடிய அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது குளிர்காலம் கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார் யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும் நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக நான் உங்களிடம் சொன்னேன் நீங்கள்தான் நம்பவில்லை என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன நான் அவற்றுக்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன் அவை என்றுமே அழியா அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார் அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர் அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களே இன்று நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிற வார்த்தை ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள்தான் நம்பவில்லை நான் இயேசுவை எந்த அளவுக்கு நான் நம்பியிருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார் என் வார்த்தையின் பொருட்டு நீங்கள் நம்பாவிட்டாலும் நான் செய்கிற செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் என்று சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே பல நேரங்களில் பல காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி இருக்கிறார் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என் போராட்டங்களிலே உடனிருந்திருக்கிறார் என்னுடைய பலவீனத்திலே அவர் பலமாயிருந்திருக்கிறார் நான் சோர்ந்து போன நேரங்களில் எனக்கு சுகம் கொடுக்கிறவராய் என் பலவீனத்திலே பலன் கொடுக்கிறவராய் இயேசு உடனிருந்திருக்கிறார் ஆனால் இதை எதையுமே நம்பாமல் எல்லாம் என்னால் முடிந்தது என்னுடைய சொந்த பலத்தால் முடிந்தது சொந்த முயற்சியால் முடிந்தது என்று நாம் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம் அதை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளிலே
நீங்கள் என்னை நம்பவில்லை. நான் உங்களோடு இருக்கிறேன், இதோ உலகம் முடியும் வரை இன்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம் இந்த உலகம் முடியும் வரை அதே வார்த்தையை நிலைநிறுத்துவதற்காக நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற தெய்வமாயிருக்கிறார். அவருடைய வார்த்தையின் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கிறார்களோ அவர்களோடு இயேசு இருக்கிறார் என்பதுதான் அடையாளம். ஏதோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எருசலேம் வீதிகளில் நடந்த இயேசுவை மட்டும் நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் அல்ல. யோவான் தன்னுடைய திருமுகத்திலே முதல் திருமுகம் 1:1-2 வார்த்தையிலே சொல்கிறார், இதோ வாழ்வு தரும் வார்த்தையை நாங்கள் கேட்டோம், அதை கண்டோம், அதை தொட்டுணர்ந்தோம், அந்த வாழ்வுக்கு நாங்கள் சான்று பகர்கிறோம் என்று சொல்லுகிறார். அந்த சான்றைத்தான் நாம் நம்ப வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை ஏதோ வார்த்தையாக அல்லாமல் அது வாழ்வாக நமக்கு மாற வேண்டும். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 2:5 இறை வார்த்தை சொல்லுகிறது, அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது, நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். நான் கடவுளோடு இணைந்திருக்கிறேன் என்றால் கடவுளுடைய வார்த்தையை நம்பி இந்த இறை வார்த்தைக்கு என்னை முழுமையாய் கையளித்து இந்த இறை வார்த்தையின் உள்ளத்திலே ஏற்று அதை நான் வாழ்வாக்குகிற பொழுது கடவுளுடைய அன்பு எனக்குள்ளே நிறைவு பெறுகிறது, கடவுளுடைய திருவுளம் எனக்குள்ளே நிறைவு பெறுகிறது. 1 பேதுரு 1:23 இறை வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியாவித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புதுப்படைப்பாய் மாறியிருக்கிறீர்கள், புதுப்பிறப்படைந்துள்ளீர்கள் என்று பேதுரு எழுதுகிறார். இதோ இந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கிற பொழுது, இயேசு என்கிற வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கிற பொழுது, இயேசு என்கிற பெயரின் மீது நான் நம்பிக்கை வைக்கிற பொழுது நான் புதுப்படைப்பாய் மாறுகிறேன். அந்த வார்த்தை என்னை புதுப்படைப்பாய் மாற்றுகிறது. யாக்கோப்பு தன்னுடைய திருமுகத்தில் எழுதுகிறார், 1:21 இறை வார்த்தைகளை எழுதுகிறார், எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை நான் நம்புகிற பொழுது, இந்த வார்த்தையான இயேசுவின் மீது நான் நம்பிக்கை வைக்கிற பொழுது, இந்த வார்த்தையான இயேசுவே நான் சொந்தமாக்கிக் கொள்ளுகிற பொழுது எனக்கு அது மீட்பை கொடுக்கிறது, அந்த மாட்சியிலே பங்கு கொள்ளுகிற உரிமையை கொடுக்கிறது. வார்த்தையிலே நம்பிக்கையற்றவர்களாய், வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாய், வார்த்தையை புறக்கணித்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் ஓய்வு நேரங்களில் வார்த்தையை எடுத்து வாசிப்போம், ஒன்றுமில்லாமல் ஓய்ந்திருக்கிற நேரத்தில் ஜெபத்திற்கு செல்வோம், ஓய்ந்திருக்கிற நேரத்தில் நாம் வழிபாடுகளுக்கு செல்வோம் என்று நாம் தீர்மானிக்கிறோம். ஆண்டவர் அதையல்ல, உனக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை ஆதாயமாக்கி கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை மட்டுமே நம்பி நீர் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அவருடைய மாட்சியிலே அவர் நமக்கு பங்கு கொடுக்கிறார். இதோ வார்த்தையை உதறின நேரங்கள், வார்த்தையை மறுதளித்த நேரங்கள், வார்த்தையை மறந்து போன நேரங்கள் எல்லாவற்றிற்காகவும் இந்த ஜெப வேளையில நாம் ஜெபித்து ஆண்டவரே இந்த வார்த்தையின் வழியாக உம்மை நான் முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு அன்பு செய்ய என்னையே கையளிக்க வர வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆண்டவரே, என் மீட்பின் கடவுளே, எம் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. என் அன்பரே, நண்பரே இயேசுவே, இன்று இந்த புதிய நாளில் நீர் தந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே மெசியா என்பதை நிரூபிக்க சொல்லி உம்மை நச்சரிக்கும் யூதர்களுக்கு நீர் அளித்த பதில் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடத்திற்காய் உம்மை போற்றுகிறோம் அப்பா. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன, ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள் என்று ஆதங்கத்துடன் சொன்னீரே இயேசுவே. அன்று உம்மை நம்பாத யூதர்களுக்காக வருந்துகிறோம். நாங்கள் அந்த கூட்டத்தில் ஒருவராக ஒரு நாளும் மாறிவிடாதிருக்க எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. எத்தனையோ நன்மைகளையும் புதுமைகளையும் எங்கள் வாழ்வில் நீர் நிகழ்த்த கண்ட பின்னும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உம்மை நாங்கள் நம்பாமல் போனால் எத்தகைய வருத்தத்தை உமக்கு விளைவிப்போம் என்று இன்று உணரச் செய்தீரே. உமக்கு நன்றி இறைவா. நீங்கள்தான் நம்பவில்லை என்று நீர் எம்மை பார்த்து சொல்லும் சந்தர்ப்பம் ஒரு நாளும் எங்கள் வாழ்வில் வராதபடி எங்களை காத்து கொள்ளும் தேவனே,
இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாள் முழுவதும் உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி தன்னுடைய நன்மை தனங்களால் நிறைத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.